வெங்கட் பாலு அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவை அனைவரும் கேட்டு ரசிப்போம். வெங்கட் பாலு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். குருபியோ நமக. நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற பழக்கம் இருக்குது. சபரிமலைக்கு போகணுன்னா எடுத்தோடனே நேரடியாக கோயிலுக்கு போக முடியாது. முதல்ல போய் ஒரு குருசாமியை பார்த்து என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு நம்ம வேண்டிக்கிட்டு அவர் மனசு வச்சா தான் நம்மளால் சபரிமலைக்கே போக முடியும். அந்த மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய குருவின் குருவையிலையும் நம்ம நினச்சா பார்க்க முடியாது. அவங்கள நம்ம பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்ச நம்ம கனியரையாவுக்கு முதல்ல நம்ம ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, என் பேர் பி வெங்கட்ராமன். ஐயா கிட்ட முதல் தடவை நான் வரும்போது, ஐயா என் பேர் பி வெங்கட்ராமன், என்னை நீங்கள் மாணவனாக சேர்த்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு நீங்கள் ஸ்லோகம் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு அப்போ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஜோதிடத்துக்கு அடுத்த பி வெங்கட்ராமன் மாதிரி நீ கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது சொன்னதோடு நிற்காமல் இன்னி வரைக்கும் என்னை வழி நடத்தி இந்த மேடல வரைக்கும் நிற்க வச்சு அழகு பார்க்குறாரு. ஸோ தன் மாணவர்களின் உயர்வை கண்டு ரசிக்கும் ஒரு நல்ல உள்ளமான நம்ம கணியரையாக முதல்ல வணங்கி, இப்போ இன்னைக்கு நான் வந்து ஜோதிடம் கூறும் விஞ்ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். அதாவது ஜோதிட பலன்கள் பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நம்ம ஜோதிடர்கள் மேலே பரவலாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இது ஒரு சியூடோ சயின்ஸ், இது சயின்ஸே கிடையாது, இது சும்மா நீங்களா சொல்றீங்க அப்படின்ட்டு எந்த டிவியை பார்த்தாலும் சரி, நம்ம வீடியோ போட்டால் நம்ம சேனல்லையே வந்து 10 பேர் கமெண்ட் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறேன். முடிவரையாக ஒரு கடைசி ஸ்லைடில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப நவகிரகங்களை பத்தி ஒவ்வொரு ஸ்லைடு வச்சிருக்கோம், ஒரு 10 ஸ்லைடு வச்சிருக்கோம். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஒரு ஸ்லைடு வச்சு முதல்ல இந்த நவகிரகத்துக்கு வேத வியாசர், வியாசர்னாலே கம்பைலேஷன் அர்த்தம். அவர் வந்து இருக்கிற வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தவர் தான் வேத வியாசர். வியாசம்னாலே கம்பைலேஷன். அவர் நவகிரகங்களை பத்தி சொன்ன ஸ்லோகத்தை வச்சிருக்கேன். அது ஒரு அதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துட்டு சயின்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது, சயின்ஸ்ல கண்டுபிடிச்சதை எப்படி ஜோசியம் முன்னாடியே சொல்லியிருக்கு, அதாவது சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறத ஜோதிடம் முன்னாடி எப்போ சொல்லியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கீழே இருக்கிற இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, அதாவது சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த தூரத்தை கணக்கிட்டு தான் இந்த டேபிள். முதல்ல இருக்கிறது சூரிய சித்தாந்தம், நம்மளுடைய மூலநூல், அதில் சொன்ன நம்பர். ரெண்டாவது பிளாட்டனி, கிபி 200-ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மேற்கத்திய ஒரு விஞ்ஞானி, அவர் சொன்னது எவ்வளோ. இப்போ 20-ஆம் நூற்றாண்டினுடைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் என்ன, இது மூணு இருக்கு. மூணும் பாருங்க எவ்வளோ துல்லியமாக இருக்கு, நம்ம விஞ்ஞானம் எப்போ இதை சொல்லிடுச்சு. அதே மாதிரி கீழே வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன். சூரியன் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு பரிகாரம் டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவோம், ஆதித்ய ஹிருதயம் படி அப்படின்னு எதாவது பரவலாக சொல்கிறது. சூரியனுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, விஞ்ஞானத்தில்? 2010, இப்போ 10 வருஷம் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு 30 வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி காசஸ் ஆன்டி கால்சீமியா, அதாவது எலும்பு தசைகளுக்கு தான் சூரியன் முக்கியம் நினச்சிட்டு இருந்தாங்க. சூரியனுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே 2010 வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அதை டிஃபால்ட்டாக எத்தனையோ வருஷமாக இதை நம்ம இதாக சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கோம். இது சூரியனை பற்றி ஒரு சின்ன விஷயம். அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு வந்து மேலே இருக்கிற ஸ்லோகம், அது அவ்வளோ டீட்டெயில் நான் இப்போ போக விரும்பலை. அதில் வந்து சசீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சசி அப்படின்னா சந்திரன் அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கு நவகிரகங்களில், அது சனி. சமஸ்கிருதம் வந்து ஒரு எளிமையான பாஷைங்க. இந்த சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு வார்த்தையில் பேசுவாங்க பா அப்படின்னா அவங்களுக்கு பால் வேணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் சனி நம்ம சமஸ்கிருத மொழியும். இதில் சசி, சீனா சீக்கிரம், சீக்கிரமாக போகிற கிரகம் சசி சந்திரன். நிதானமாக போகிற கிரகம் சனி, நிதானம் நீ சனி, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் இந்த ஒரு மேற்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது, முயல் ஆமை கதை சொல்லியிருப்பாங்க. ஸ்லோவாக போகிறது தான் வீணாகும். அதாவது சனி சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பலங்கள், அவங்களுடைய நம்ம மேலே இருக்கிற தாக்கத்தை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை தான் இந்த ஆமை முயல் கதை. இதை ஏன் இங்கே கொண்டு வரேன்னா, சமஸ்கிருதத்தில் சசி அப்படிங்கிற வார்த்தைக்கு முயல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ முயல் ஆமை இதுதான் நமக்கு அந்த கதையை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இது லுனாட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், அதாவது மூளை வளர்த்தி சரியாக இல்லாதவங்க இல்லை பைத்தியக்காரன் மாதிரி அதை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா சரியாக யாரோ லுனாட்டிக் அப்படின்னு தான் இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா 1500-ஆம் நூற்றாண்டு. எதுக்குன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சந்திரன் வந்து அவங்களுடைய மூளையை அவங்களுடைய நம்மளுடைய செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறாங்கங்கிறது. ஆனால் நம்ம ஜோதிடத்தில் சந்திரன் தான் மனோகாரகங்கிறது எவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது சந்திரனை பற்றின சில விஷயங்கள். அடுத்த ஸ்லைட், இன்னும் ஒரே நிமிஷம். இப்போ இப்படி எனக்கு அப்போ தான் கேமரா கரெக்டாக இருக்கும். சரிங்க,
அதே மாதிரி நம்ம நவக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வடிவம் என்ன தெரியுமா? ஒரு சதுரம். அது ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இந்த ஓரத்தில் ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு கிரகம், அதை சுற்றும் ஒரு கிரகம், அதை சுற்றக்கூடிய அந்த கிரகத்தை சுற்றக்கூடிய ஒரு கிரகம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோடைய பாதை வந்து சதுரமாக இருக்கும். இது நான் சொல்லலை, விஞ்ஞானம் சொல்லுது, மேக்ஸ் சொல்லுது, அதுதான் அந்த கிராஃபிக் சொல்லுது. வெளியில் ஒரு கிரகம் வேற வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்ம பூமி. நடுவில் இருக்கிறது சூரியன், அந்த பூமியை சுற்றிட்டு இருக்கிறது சந்திரன். அது சுற்றுற பாதையை பாருங்கள், அப்படியே இருக்கும். கடைசியில் ஒரு சிகப்பு கோடு வருது பாருங்கள், சதுரமாக இருக்குது. இதுதான் நமக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு சொன்னதை. நம்ம ஜோசியம் எப்பயோ சந்திரனுக்கு வடிவம் வந்து சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கையா கூட ஓமையா பேசும்போது கூட சொன்னாங்க, வட்டம் யார் மாதிரி, வட்ட மேடை யார் யார் போடணும், சதுரமான மேடை யார் போடணும், ரெக்டாங்குலர் டேபிள் யார் போடணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சந்திரனுக்கு இந்த சதுரங்கிற வடிவம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது செவ்வாய். ஆக்சுவலாக நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவகிரக ஸ்லோகங்களில் ரெண்டு கிரகங்களை சொல்லுவாங்க. செவ்வாயை வந்து பூமியிலிருந்து உதித்தது தரணி கர்ப்ப சம்பூதம் அப்படின்னு, புதனை வந்து சந்திரனுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செவ்வாயை ஏன் பூமியோடைய மகன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பூமியில் அதாவது அப்பா பிள்ளைனா ஒரே மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் செவ்வாய் வந்து பூமியுடைய பிள்ளைன்னு சொல்லும் போதே பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் செவ்வாயில் இருக்குது, பல்வேறு அந்த மூலக்கூறுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எப்பயோ உணர்த்திட்டாங்க. இன்னைக்கு தான் செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் தினந்தோறும் தேடல் கொள்ளும்னு வைரமுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம எப்பயோ பண்ணியாச்சு, அது ஒன்று. ரெண்டாவது, செவ்வாயை வந்து போர்க்காரகன் அதாவது எப்போவுமே ஒரு போர் வீரன் அந்த மாதிரி நம்ம ஒப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இந்த 2013 நியூஸ் கூட நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், சயின்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமியில் போட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, செவ்வாய் கிரகத்தை தினம் வருடத்திற்கு 200 கோள்கள் வந்து தாக்குகின்றன, அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, விண்கற்கள் வந்து தாக்குகின்றன. அதாவது இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லேயே அதிகமாக அறிவாங்கிறது யாருன்னா செவ்வாய். ஸோ இதனால தினமும் தினம் சண்டை போட்டுட்டு இருக்கு இது கூட, ஆஸ்ட்ராய்ட்ஸ் கூட. அப்படி செவ்வாய் கிரகம் மட்டும் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பூமியை நோக்கி வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் செவ்வாயை ஒரு போர்க்காரகன் அதாவது ஒரு போர் வீரன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜோதிடத்தில். நெக்ஸ்ட் ஸ்லைட். புதனை வந்து எப்பவுமே புதனுக்கு வந்து இரட்டைத்தன்மை உண்டு அப்படின்னு நம்ம ஜோசியத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற நவகிரகங்கள்லேயே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடியது வந்து புதனுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, மிக அதிகமான குளிர் நிலவக்கூடியது இந்த புதன் கிரகத்தில் தான், சூரியனுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் மிக அதிகமான வெப்பம் இருக்கக்கூடியதும் இந்த புதன் தான். அஃப்கோர்ஸ் வீனஸ் வந்து மெர்குரியோட அதிகமாக இருந்தாலும் இந்த வேற்றுமை குளிருக்கும் அதிகத்துக்கும் வெக்க சூடுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை அதிகமாக இருக்கக்கூடிய கிரகம் எதுனா இந்த புதன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி புதனை வந்து சௌமியன் அழகு இது கூட ஒப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நவகிரகங்கள்லேயே ஒரு முழுமையான ஒரு வட்ட வடிவம் அது உருண்டை ஷேப்பில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான். இது இன்னைக்கு வந்து என்னென்னமோ ஆராய்ச்சி வச்சு சேட்டலைட் அனுப்பிச்சு புதன் வந்து சர்க்கிளாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சௌமியன் அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் புதன் கிரகத்தை பற்றி எப்பயோ நம்ம விவரிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த சைடில் எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் ஒரு நம்பர் இருக்குது, அதில் 0.2 இதுதான் வந்து அந்த நம்பர் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய தன்மைகள் வித்தியாசமாகும். 0.2 சொல்லும், மற்ற கிரகத்துக்கெல்லாம் பாருங்கள் 0.0, 0.01, 0.09 அப்படி தான் இருக்குது. புதன் கிரகத்துக்கு மட்டும் 0.2 அப்படின்னு இருக்குது, விச் மீன்ஸ் அதுக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு நம்பர். அதுலேருந்தே தெரியுது புதன் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி புதன் கிரகம் இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு அவர்களுடைய பலனை கொடுப்பார்னு சொல்லியிருக்கோம். அந்த கீழே இன்னொரு ஸ்லைடு ஒன்று போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, புதன் கிரகத்து வந்து சூரியனை சுற்றி வராங்க இல்லையா, வரும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அந்த புதன் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் அந்த தாது பொருட்களுடைய அளவே மாறிக்கிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானத்தில். ஆனால் புதன் கிரகம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாற்றுவாருங்கிறது நம்ம ஜோசியம் டிஃபால்ட்டாக நம்ம பொதுவாக சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். இது புதனை பற்றி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்து குருவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. குருவை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிரகம். முழு சுபர். ஏன் முழு சுபர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜன் ரெண்டு இருக்குது, ரெண்டு ஓவல் ஷேப்பில் ரெண்டு பச்சை கலரில் ரெண்டு வட்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே எரிக்கற்கள் விண்கற்கள். அது நம்ம பூமி மேலே வராமல் நம்மளை காப்பாற்றுறது யாருன்னா குரு மட்டும்தான். அந்த குருவுடைய புவியீர்ப்பு விசையினால தான் அந்த எரிகற்கள்லாம் நம்ம பூமியை தாக்காமல் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால தான் குருவை வந்து ஜீவக்காரகன் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, முதன் முதல்ல நவகிரகங்கள் அதாவது பிளானட்ஸ்லேயே ஃபார்ம் ஆனது யாருன்னா முதல்ல ஜூபிட்டர் அண்ட் சாட்டன் தான். அவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற உள்வட்ட கிரகங்கள்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ நம்ம ஜீவக்காரகன் குருவை சொல்கிறதுல எந்த வித தப்புமே கிடையாது. முதல் நம்ம விஞ்ஞானத்தோட அட்வான்ஸாக நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது பாரி சென்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஞ்ஞா இப்போ சயின்ஸ்ல ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம கண்ணை கட்டிட்டு நம்ம நேரா நடக்கணும் அப்படின்னு சொன்னா யாராலையும் நடக்க முடியாது. நம்ம ஒரு வட்டமான பாதையில தான் வருவோம். சரியா? இதுதான் வந்து பாரி சென்டர்னு சொல்றது. நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப சயின்ஸுக்கு போகல, நம்ம மாஸ் நம்ம எடைக்கு தக்கன ஒரு மையப்புள்ளியை வச்சுட்டு அதை நோக்கி தான் நம்ம சுற்றி வருவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூரியனுக்கும் அந்த ஒரு பகுதி இருக்கு, குருவுக்கு இருக்கு, பூமிக்கு இருக்கு. சூரியனை விட பூமி எடை குறைவு அப்படிங்கிறதுனால பூமி வந்து சூரியனை சுத்துற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. ஆனா குரு வந்து கிட்டத்தட்ட சூரியனோட ஒப்பான எடையில இருக்கிறதுனால சூரியனுடைய குரு வந்து சூரியனை சுத்தி வருது கிடையாது, தன்னுடைய மையப்புள்ளியை தான் சுத்தி வருது. குருடைய மையப்புள்ளியும் சூரியனுடைய மையப்புள்ளியும் கிட்டத்தட்ட ஒரே இடம் இருப்பதனால் சூரியனை சுற்றி வருவது போல ஒரு தோற்றம் குருவுக்கு தெரிகிறது. இதை தானேங்க நம்ம ஜோசியத்துல புவி மைய கோட்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜோசியமே தப்புன்னு மேத்தத்துல சொல்லி ரெஸ்டன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாமா இல்லைங்களா? இன்னும் யாராவது சொன்னாங்கன்னா நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். சுக்கிரன், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சுக்கிரனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பல் என்னன்னா ஐந்து முனைகள் கொண்ட ஒரு நட்சத்திரம். இதுதானே நம்ம கொடுக்குறோம். அங்க ஒரு கிராஃபிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓமையாவுக்கு பின்னாடி ஒரு கிராஃபிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பூமியும் நடுவில் இருக்கிறது சூரியன், உள்ள இருக்கிறது வந்து சுக்கிரன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பூமி. பூமியும் சுக்கிரன் ஏற்படுத்துகிற பாட பாருங்க, ஒரு பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து இதழ் கொண்ட ஒரு பூ மாதிரி, அதாவது ஒரு ஸ்டார் ஷேப்பு தான் வந்திருக்கு, ஐந்து முனைகள் கொண்ட ஸ்டார் ஷேப். இதை எப்படி இதை எப்பெல்லாம் எப்பயுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. பக்கத்தில் இருக்கிறது நவகிரக இயந்திரம், அதில் சுக்கிரனுக்கு என்ன முதல்ல ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. கரெக்டா? எவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது சுக்கிரன் அசுர குரு, குருவை வந்து தேவகுருன்னு சொல்றாங்க. இதனால சுக்கிரன் வந்து கெட்டவங்களுக்கு தலைவன் அப்படி எடுத்துக்க கூடாது. சுக்கிரன் இல்லைன்னா எப்படி குரு இல்லைன்னா விண்கற்கள் நம்ம பூமி மேல மோதுன்னு சொன்னேனோ, சுக்கிரன் இல்லைன்னா பூமியை வந்து சூரியன் விழுங்கிவிடும். சுக்கிரன் அங்கு இருப்பதனால்தான் பூமி தன் பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா நம்ம எப்படி சொல்றோம், இவங்க ரெண்டு பேரும் குருக்களா மாத்தி இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இவர் அசுர குருன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற கிரகங்கள்லாம் இப்படி சுத்தினா இவங்க மட்டும் இப்படி சுத்துறாங்க. அந்த பாதை மாற்றம் இந்த வித்தியாசங்கள்னாலதான் அவர் அசுர குருன்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்தது அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். சனி, இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியறேன்னு சொல்லியிருக்கேன் நான். சனி வந்து நீல கலர்ல ஒளிர்கிறார் அப்படின்னு அது மேல இருக்கிற ஸ்லோகத்திலேயே கூட இருக்கும், நீலாஞ்சன சமாபாசம், நீல நிறத்தில் ஒளிரக்கூடியவர் அப்படின்னு. ஆனா சயின்ஸ்ல இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. நாசா வந்து கசிட்டி அப்படின்னு ஒரு சேட்டிலைட்டை சனி கிரகத்துக்கு அனுப்பிச்சு அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சனி கிரகம் வந்து நீல நிறத்துல ஒளிர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு நீல நிறம்னா யுரேனஸ் நெப்டியூனுடைய கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நீல நிறத்தில் ஒளிர்கிறார்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தினம் தினம் நீலாஞ்சன சமாபாசம், ரவிபுத்திரம், யமாகிரஜம்னு சொல்லி சனியை போற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ சயின்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது ராகு கேது. இந்த சைட்ல நான் போட்டு கீழே இருக்கிற ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அந்த கணக்கு என்னன்னா எக்லிப்ஸ், ஒரு கிரகணம் நிகழக்கூடிய தேதியை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு பெரிய கணக்கு. இந்த கணக்கு யாருக்கிட்டையாவது சொன்னா புரியுமா? பாமர மக்களுக்கு சொன்னா புரியுமா? போடுங்க ரெண்டு புள்ளிங்களை வைங்க. ராகு கேது நிலா வந்து ஒரு நீல ஒரு பாதையில சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு இன்க்ளைன் ஆங்கிள் சுத்திட்டு இருக்காங்க பூமிய. அது வந்து பூமியும் சூரியனும் தொடக்கூடிய பாதையில வந்தா அதுதான் கிரகணம். இதுவும் புரியலையா? ராசி கட்டத்தை போடுங்க. ராகு கேதுவா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல நகர்த்துங்க. மற்ற கிரகங்களை எப்படி சுத்துங்க? எப்போ ராசி எப்போ வந்து சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது ஒரு இடத்துல மீட் பண்றாங்களோ அதுதான் கிரகணம். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டோம் நம்ம இல்லைங்களா? இதுதான் கிரகணம். இதுக்கு இவ்வளவு பெரிய கால்குலேஷன் சொல்லி குழப்பிட்டு இருக்கிறதுக்கு வேற, நம்ம சிம்பிளா ஒரு கதை மூலமா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறோம் நம்ம ஜோசியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை இனிமே நம்ம நம்மளை பத்தி ஜோதிடர்களை பத்தி ஜோதிடத்தை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா இதை நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் நம்ம அவங்க கிட்ட பேசணுங்கிறத கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வரைக்கும் வந்து ஓகே, ஏற்கனவே சொன்ன எஸ் வியாசர் இந்த மாதிரி வேத முனிவர்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜோசியத்துக்கு அப்படின்னு கேட்டால், எப்பப்போ மழை பொழியும்னு சொல்லி நம்ம ஜோதிடத்தில் பல விதிகள் உண்டு. நம்ம கணியரை ஐயாவே நமக்கு பல விதிகள் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன விதிகள் எல்லாம் வச்சு இந்தந்த வருஷத்தை பார்த்துட்டு அந்த வருஷத்துடைய நாயகர்கள் யார், எப்படி இருக்கு, எந்த கிரகம் இருக்குது, கிரக கோச்சாரங்கள் எல்லாம் பார்த்து மழை எவ்வளோ பெய்யும்னு போட்டது இந்த ஆரஞ்சு கலர் கோடு. மேலே இருக்கக்கூடிய கோடு நீல கோடு வந்து அசல் மழை பொழிவுக்கான எண்கள். எவ்வளோ ஒத்து போகுது பாருங்க. நம்ம கிரகப்படி நம்ம ஜோதிடப்படி மேலே போகும் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் உண்மையாகவே மேலே அதிகமாக பெஞ்சிருக்கு. அதில் அந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும்னு நம்ம கணிச்சிருந்தோன்னா அதே தான் இருக்குது. இது கடந்த கால வருஷத்தை இந்த வரது பக்கம் இருக்கிறதுலாம் மழை பொழிவு எவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்கிறது கீழே இருக்கிறது வந்து அந்த வருஷத்துடைய எண். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஒத்து போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு ஜோதிடம் அடுத்த ஸ்லைட். நம்ம என்மே யாராவது ஜோதிடத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னா நம்ம கணியரையா வந்து சொன்ன இந்த இதெல்லாம் நம்ம சொல்லணும். விஞ்ஞானத்தை விட ஜோதிடம் மிகப்பெரியது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு வாய் அழைக்கணுங்கிறத சொல்லி வாய்ப்பளித்த கணியரையாவுக்கும் குருமார்களுக்கும் நன்றி பாராட்டு கிடைத்திருக்கேன்.
இப்ப நம்ம அருமை தம்பி வெங்கட்ராமன் ஜூனியர் அஸ்ட்ராலஜர் சொல்றதை விட இஸ் ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஸ்காலர். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணி கூட கொடுத்துருக்காருன்னா அதுல இருந்து என்ன பொருள் புரியுது உங்களுக்கு, என்ன பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்க? சோ ஃபார் ஒன் ஆஃப் த அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராடமி தெரிஞ்சிருக்கணும். அஸ்ட்ராடமி தெரியாம ஜோசியம் சொன்னோம்னா ஜோசியம் பை தான், ஜோசியம் பேருக்கு தான், ஜோசியத்தை தான் செய்வாங்க. அதைத்தான் அழகா தெளிவுபட விளக்கியிருக்காரு, அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை பயன்படுத்திங்க, அஸ்ட்ரானமில எனி டவுட் யூ கேன் ப்ரொசீட் தட் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் அவர் என்ன நட்சத்திர குளிக்காருக்கா தெரிஞ்சுதா? இப்ப மீனத்தில் என்ன கிரகம் ஆட்சியில் இருக்குது? மீனத்தில் என்ன கிரகம் ஆட்சியில் இருக்குதுங்க? குரு. அவர் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம். அவர் சொல்லும் போது குரு ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. நாலாம் பாதத்துக்கு அம்சத்தில் எங்க வரும்? நாலாம் பாதத்துக்கு கடகத்தில் தான் வருமா? ஒன்றும் சந்தேகமே இல்லையா? எங்க கடகத்தில் தான் வருமா? சரி, கடகத்தில் சரி, உங்க பாடிக்கே வருவோம். கடகத்தையே வச்சுக்கோ, சொல்லிட்டீங்க, அதை மாற்ற வேண்டாம். கடகத்துக்கு வந்தா என்ன வரும்? ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கடகம், ரெண்டாவது நட்சத்திரம் விருச்சிக வரைக்கும், மூணாவது நட்சத்திரம் மீனை வரைக்கும் தானே? அப்போ கடகம் கடகு தானே? அப்போ கடகத்தில் அம்சத்தில் குரு போட்டால் என்ன ஆகும்? அப்ப குரு ஆட்சியும் உற்சவமா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்தார். தட் இஸ் அஸ்ட்ரானமி. ஆரியப்பட்டர் நம்ம கொடுத்தார். ஆரியப்பட்டர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு எந்த விஞ்ஞானமும் இல்லாத காலத்துல ஒரு பிளானட் டு பிளானட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க உட்கார்ந்துக்கிட்டு அளந்தாரு, அளந்தாரா இல்லைங்களா? அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜியை மிங்கிள் பண்ணி உயிர் கொடுத்தவரு ஆரியப்பட்டார் இல்லைங்களா? நிறைய அருமையான ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு, அதை நீங்க வரவேற்கணும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அஸ்ட்ரானமி தெரியாம ஜோசியம் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா பழைய ஆகும் இல்லைங்களா? கண்மூடி முடிக்கிற நேரத்தில் பழம் மாறிடும் இல்லைங்களா? அருமையான ஒரு சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை என்னதான் குரு சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு சுட்டு போட்டாலும் ஓட்டான். அப்ப குரு கோடு காட்டினாலே ரோடு போடுறவரா இருக்காரு இல்லையா? அவரை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க ரோட்ல போக விமானத்துல போலாம். ஏன்னா வித்தை எங்க இருந்தாலும் கூப்பிடுவாங்க இல்லையா? அதனால பாரு, அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்க கூடாது. அவருக்காக சொல்லுங்க, மெயின் சுவிட்சுக்கு தான் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர். கை தட்டிங்கன்னா சுவிட்சு போட்டால் பிரைட் ஆகும் இல்லையா? தேங்க்யூ வெரி மச் விஷயம் வெங்கட்ராமன். சிறந்த மாணவர்கள் எப்பொழுதும் கௌரவிக்கப்படுவார்கள். இங்கு பேசிய யாரும் ஒரு சாதாரண ஆள் இல்லை ரைட்டுங்களா? ஏன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக செய்யாமல் ஒருத்தருக்கு மட்டும் செஞ்சுருக்கோம்? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அடுத்து மீனாட்சி அம்மா. இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் இருக்காங்க. ரங்கநாதன் இருக்கார், டிடி கண்ணன் இருக்கார், மல்லிகார்ஜுனன் இருக்கார், விஜயகிஷோர் இருக்கார். அவங்களுக்கெல்லாம் நம்ம பெருசாக எதுவும் செய்யலைனாலும் கூட ஏன் இந்த இடத்துல பேசப்பட்டதுன்னா ஒரு ஆளுமை இருக்கணும், பேசுகிறதுல ஆளுமை இருக்கணும், அதில் ஒன்று ஆய்வு இருக்கணும். ஒரே ஒரு நாள் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம், அந்த விஷயத்தை தீ மாறி பிடிக்கிறான். இப்போ மலை பிரச்சனை நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் மலை பிரச்சனை, எல்லாருக்கிட்டுமே இருக்குது. அதே மாதிரி வாகனம் சம்மந்தமாக யார் வாங்குவாங்கன்னு எடுத்துட்டோம், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்கன்னு எடுத்துருக்குறோம், யார் பஸ் வாங்குவாங்கன்னு எடுத்துருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஆளுமை இருக்குது. மேடையில் பெரியவங்க இருக்கும்போது
நம்ம மாணவர்கள் ஒருத்தர கௌரவப்படுத்திட்டோம்னா உங்க எல்லாத்தையுமே நான் கௌரவப்படுத்துறதுக்கு சமம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.